Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு உமனை பத்தி பார்க்க போறோம். அவங்க பேர் என்னன்னா மிஸ் ஆர் சிவபோகம். இந்த மிஸ் ஆர் சிவபோகம் யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் உமன் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இவங்க எப்போ பிறந்திருக்காங்கன்னா 23rd July 1907 பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணல, பட் இவங்களோட ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் ரெண்டுமே வந்து சென்னையில் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன காலேஜில் படிச்சிருக்காங்கன்னா குவீன் மேரிஸ் காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. ஃபர்தராக வந்து இவங்க நார்மலாகவே வந்து மகாத்மா காந்தியுடைய தாட்ஸில் இன்ஸ்பயர் ஆன பர்சன்னால் மகாத்மா காந்தி கண்டக்ட் பண்ணுற நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபெண்ட்டாக ஆகணும்னு சொல்லி நினச்சி இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் போய் பார்ட்டிசிபெண்ட்டாக பங்கேற்று 1 year ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. தென் அண்ணன் அவங்க நான் ஜெயிலில் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதே இவங்கள் மிஸ் ஆர் சிவபோகம்க்கு வந்து என்ன தாட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம என்ன கெரியர் வந்து இது வரைக்கும் உமன் டச் பண்ணாமல் இருக்காங்களோ அதில் நம்ம டச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லி மிஸ் ஆர் சிவபோகம் வந்து நினச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கெரியர் அவங்க அப்போ சூஸ் பண்ணாங்கன்னா அக்கௌண்டன்சி தான் வந்து இது வரைக்கும் உமன் யாருமே டச் பண்ணலன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் நம்ம படிக்கணும்னு சொல்லி மிஸ் ஆர் சிவபோகம் நினச்சிருக்காங்க. வித் அவங்களுடைய எல்டர் சிஸ்டருடைய சப்போர்ட்டோடு அவங்க நினச்சிருக்காங்க. தென் மிஸ் ஆர் சிவபோகம் வந்து கவர்மெண்ட் டிப்ளமா இன் அக்கௌண்டன்சியில் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. தென் இந்தி ஹிஸ்ட்ரியில் இவங்க தான் தி ஃபர்ஸ்ட் உமன் அக்கௌண்டன்ட் இன் 1933 நேமும் வாங்கியிருக்காங்க. ஸோ மிஸ் ஆர் சிவபோகம் இஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. என்ன இயர்னால் 1933. தென் இவங்க ஆர்டிக்கல்ஷிப் ட்ரைனிங் வந்து யார்கிட்ட போயிருக்காங்கன்னா மிஸ்டர் சிஎஸ் சாஸ்திரின்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட தான் வந்து இவங்க ஆர்டிக்கல்ஷிப் ட்ரைனிங் வந்து ஃபர்தராக பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் அன் ஆர்டிக்கல்ஷிப் ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா நான் இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணோன்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க மூவ் ஆன் பண்ணும் போது இவங்க ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க. யார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காலும் அவங்க இண்டிபெண்ட்டாக ஆஃபீஸ் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ இருந்த பிரிட்டிஷ் ரூல் சொல்கிறாங்க. தென் இந்த வந்து ஃபர்தராக அவங்க கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இவங்க அந்த கோர்ட் கேஸை ஃபர்தராக மூவ் பண்ணி இவங்க அந்த கோர்ட் கேஸில் வெற்றியும் பெற்று 1937 இவங்க இண்டிபெண்ட் ஆஃபீஸை ஓப்பனும் பண்ணியிருக்காங்க. தென் நாட் ஒன்லி தென் சைமன்டேனியஸாகவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்ட் டைமாக அசிஸ்டண்ட்டாக யாருக்கு ரெண்டு பேருக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாஸ்திரி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், தென் ஷான் சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பார்ட் டைம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஐசிஏஐ என்னன்னு எல்லாருக்குமே மேபி சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி நான் ஃபர்தராக அப்புறம் பேசுகிறேன். 1949 ஐசிஏஐ ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ சிவபோகம் என்ன பண்ணுறாங்கன்னா 17th June 1950 மிஸ் ஆர் சிவபோகம் வந்து ஐசிஏஐ உடைய மெம்பராகவும் ஆறாங்க. தென் ஐசிஏஏ 1949 ஃபார்ம் ஆயிருக்கு. தென் 1950 இவங்க மெம்பராக ஆறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐஆர்சி வந்து இப்போ தான் நியூவாக ஃபார்ம் ஆகுது. அப்பயே வந்து இவங்க சேர்மனாக எலெக்ட் ஆகி
இன்னொரு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கும் பண்ணுறாங்க. 3 இயர்ஸாக கண்டினியூஸாகவே இவங்க சேர்மனாக வந்து சீட்டா ஐ மீன் சேர்மன்னா உடைய ஹிஸ்ட்ரியையும் பிரேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. 1955 இருந்து 1958 கண்டினியூவாக இவங்களே சேர்மனாக எஸ்ஐஆர்சியில் இருக்காங்க. இவங்க சேர்மனாக இருக்கும் போதே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிலிஜினல் கான்ஃபரன்ஸ் இன் 1956 யாரோட தலைமையிலனா சிபி ராமசாமி ஐயர் தலைமையில் நடத்தியிருக்காங்க. இது ஒரு ஆக்டிவான ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கானு சொல்கிறாங்க இன்ஸ்டியூட்டோடைய இன்னொரு கட்ட வளர்ச்சின்னு சொல்லி. தென் அவங்க இன்னொரு ஒரு ஆக்டிவ் பார்ட்டியும் வந்து பார்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்னென்னா, இன்ஸ்டியூட்டோடைய தலைமையில் ஒரு 4th கான்ஃபரன்ஸ் ஆஃப் தி ஏஷியன், அதுலேயும் தி பசிஃபிக் அக்கௌண்டன்சி ஹெல்ட் அட் நியூ டெல்லி இன் 1965. இங்கே இன்ஸ்டியூட் எதை சொல்கிறாங்கன்னா ICAI தான் இன்ஸ்டியூட்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டியூட்டோடைய வளர்ச்சிக்கும் மிஸ் ஆர் சிவபோகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு வகையில். தென் இவங்க அக்கௌண்டண்ட்டாக இருந்து தான் ஃபர்தராக ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீட் பண்ணி இவங்க இண்டிபெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே வச்சு வந்திருக்காங்க. தென் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியும் இவங்க படிக்கிறாங்க சைடில். அது மட்டும் இல்லாமல் இவங்க உமன் என்பவர்மெண்ட்டுக்கும் தென் உமன் எஜுகேஷனுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டாக சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிக்கிலையும் இன்வால்மெண்ட்டோடு தான் இருக்காங்க. இவங்க 1956 இன்ஸ்டியூட் இவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குது, கோல்டு லாக்கெட். எதுக்காக இந்த அவார்ட் கொடுக்குறாங்கன்னா, இந்த லேடிக்கு ஃபஸ்ட் சிட்டினே வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷனை ICAI கண்டக்ட் பண்ணுற ஃபைனல் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு கோல்டன் லாக்கெட் ஒன் அவார்டுமே இவங்களுக்கு கொடுக்குறாங்க. தென் இவங்க 1966 14th June இவங்க இயற்கையும் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பர்சனாலிட்டியை பற்றி நான் எதுக்கு பேசணும்னு நினச்சனோ, சம் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இந்த பர்சனாலிட்டிக்கு பின்னாடி இருந்திருக்கு. தென் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வந்து நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் பேசணும்னு நினச்சேன். செகண்ட் சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். மெயினாக வந்து இன்னும் கேர்ள்ஸ் யார் சிஏ பண்ணுறாலோ அவங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். தென் இப்போ நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, சிஏ கோர்ஸை எப்படிலாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் சொல்லி ஒரு ஐடியா தரேன். ஃபர்ஸ்ட் அது சூஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அட்வைஸ் மாதிரி கூட கிடையாது, ஜஸ்ட் நான் பட்ட கஷ்டத்தை நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஒன்ஸ் ஒரு கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பற்றி ரீசர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அது சூட் ஆகுமா ஃபர்ஸ்ட் பாருங்கள். தென் அதை பற்றி ஒரு 4 பேர்கிட்ட போய் பேசுங்க. அந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட படிக்கிறவங்கக்கிட்ட யார் வந்து கரண்ட்டான கோர்ஸை வந்து இருக்காங்க படிக்கிறாங்க அவங்கக்கிட்ட தெரிஞ்சவங்கக்கிட்ட போய் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி தென் ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கே வந்து ரீசர்ச் ஐ மீன் அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் ஒன்று கூட போயிடுறோம். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து இனி ஃபர்தராக யாருமே பண்ணாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு சிஏ கோர்ஸுடைய எப்படி அந்த கோர்ஸ் வந்து நம்ம போகலாம், என்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் அந்த கோர்ஸ்குள்ளே போகலான்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். சிஏ கோர்ஸ் 2 டைப்பாக நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் நீங்கள் +2 கம்ப்ளீட் பண்ணாலும் உள்ளே போகலாம், கிராஜுவேஷன் முடித்தும் உள்ளே போகலாம். வெறும் காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது உள்ளே போகணுமா அப்படி கிடையாது. ஈவன் நீங்கள் சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தால் கூட நீங்கள் உள்ளே வரலாம், பட் உங்களுக்கு 60% மார்க் வந்து அதில் இருக்கணும்.
தென் இதில் வந்து சிபிடி இன்டர் ஃபைனல் சொல்லி மூணு ஸ்டேஜாக வச்சுருப்பாங்க. சிபிடியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து எம்சிக்யூ டைப் தான் இருந்தது, பட் இப்போ ரைட்டிங் பேட்டர்னும் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் டூ குரூப் 1 குரூப் 2 இருக்குது. முதல் வந்து 7 பேப்பர்ஸ் இருந்தது, ஓல்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் 7 பேப்பர்ஸ், இப்போ 8 பேப்பர்ஸாக மாற்றிட்டாங்க. குரூப் 1 4 பேப்பர்ஸும் குரூப் 2 4 பேப்பர்ஸ், ஃபைனல்லையும் 2 குரூப்ஸ், அதுலேயும் 4 பேப்பர் இன் ஃபஸ்ட் குரூப், 4 பேப்பர் இன் செகண்ட் குரூப். தென் எப்படி வந்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் இதுள்ளே வரலான்னா, நீங்கள் சிபிடி இட்ஸ் என்ட்ரன்ஸ் மாதிரி உங்களுக்கு, அந்த சிபிடிக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து நடக்கும் இவங்களுக்கு. உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் போது நீங்கள் அதில் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள், நீங்கள் இன்டர் அப்ளை பண்ணலாம். தென் சிபிடி ரூட்டில் வரவங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எப்போ எடுக்கலாம்னா, ரெண்டு இன்டர் குரூப் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இன்டர் ரெண்டு குரூப்புமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகலாம். இல்லைனா ஒரு குரூப் கம்ப்ளீட் பண்ணி கிளியர் பண்ணிட்டா கூட நீங்கள் ஆர்டிகல் ட்ரைனிங்க்கு வந்து போகலாம். பட் இன்டர் டைரெக்டாக வராங்க தெரியுமா, டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட், அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீட் இல்லை, ஒரு 9 மந்த்ஸ் ட்ரெயின் அண்டர் தி ஆடிட்டர் போனால் மட்டும்தான் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் ஃபார் ரைட்டிங் இன்டர். பிஃபோர் அண்ட் ஆடிட்டர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் இவங்க நம்ம ICAI வந்து கண்டக்ட் பண்ணுற ரெண்டு ப்ரோக்ராம் இவங்க அட்டன் பண்ணும், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், இன்னொன்று ஐஐடி சொல்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரோக்ராமும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும். தென் ஒன்லி ஒரு ஆடிட்டர்கிட்ட வந்து போய் ஒர்க் பண்ணுறதுக்கு, இவங்க ஒரு ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியோ இருக்கு. ஸோ இதுதான் ஒரு சிஏ கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. தென் இங்கே ஃபர்தராக வந்து எப்போ நீங்கள் ஃபைனல் அப்ளை ஆகலான்னு பார்த்தா, நீங்கள் 6 மந்த், இப்போ ரெண்டு பேருமே ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிட்ருப்பீங்க, ஐ மீன் தேர்ட் இயர் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கும் போது நீங்கள் இன்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்டர் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபைனல் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி. நீங்கள் வெறும் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்களால் ஃபைனல் எழுத முடியாது. ஒன்ஸ் நீங்கள் இன்டர் ரெண்டு குரூப்புமே கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபைனல் எழுத முடியும். பிஃபோர் அந்த ஃபைனல் கம்ப்ளீட் ஆகுதில் உங்களோட ஆர்டிகல்ஷிப், 6 மந்த் முன்னாடி நீங்கள் எழுதுறதுக்கு வந்து எலிஜிபிள் பீப்புள் நீங்கள் எழுதலாம். தென் இங்கே பசங்க என்ன டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அக்ரிகேட் ஒன்று எடுக்கணும், ரெண்டு எல்லாத்துலேயும் வந்து 60% எழுத்தால் மட்டும்தான் எக்ஸம்ஷன் ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அக்ரிகேட் எடுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க, தென் எக்ஸம்ஷன் எடுக்கிறதுக்கு. தென் சப்போஸ் ஒரு பேப்பரில் அவங்க ஈவன் 40-40 எடுத்தால் பாஸ், பட் இன்ஸ்டியூட்டுக்கு அக்ரிகேட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் கிளியர் ஆக முடியும். திருப்பியும் அவங்க அந்த எக்ஸாமை வந்து எழுதணும். ஸோ 40-40 எடுத்தால் மட்டும் போதாது, 50-50-50 எல்லாத்துலேயும் எடுத்து அக்ரிகேட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும் இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு நான் சொல்கிறேன். தென் அப்புறம் நீங்கள் அக்ரிகேட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கிளியர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அக்ரிகேட் எடுக்காத பட்சம் தான் நீங்கள் ரீஅப்பியரிங் ஆஃப் எக்ஸாம்ஸ் நடக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே தான் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே ஓவர் கம் பண்ணி வரணும் இன்ன சிஏ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். தென் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் ஒரு கைண்டாக ஒன்று கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் அவங்கள பார்த்து நீங்கள் இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலையா மட்டும் கேட்காதீங்க. இட்ஸ் சச் அ பெயின் டு தெம், ஈவன் எனக்கே நான் சொல்லுவேன், சச் அ பெயின் டு தெம். இனி யாரும் சிஏ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நீங்கள் இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலையா, ஈவன் நோபடி நோ அபவுட் தட் கோர்ஸ் ஃபுல்லாக தெரியாது யாருக்குமே. ஈவன் சம்படி திங்ஸ் தட் காலேஜ் போய் படிக்க வேண்டிய கோர்ஸ் இதுன்னு, இது காலேஜ்கெலாம் நாங்கள் போய் படிக்க மாட்டோம், இட்ஸ் ஒரு ஆடிட்டர் கீழே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிற கோர்ஸ் தான் வந்து சிஏ கோர்ஸ், தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். தென்
சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஃபெயிலியர்ஸை பார்த்து பயப்படாமல் எல்லாருமே நம்ம ஓவர் கம் பண்ணோம். ஈவன் நானும் ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்னால சொல்கிறேன், நானும் அந்த ஃபெயிலியரை பார்த்து பயப்படாமல் ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்கிறேன். தென் உங்கள் ஃபெயிலியர் ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸாக போய் முடியும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு, உலகமே இப்போ கொரோனா சொல்லிட்டுருக்க இந்த சிச்சுவேஷனில் July 29th எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லி இந்த வீடியோவை நான் என் சிஏ ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே டெடிக்கேட் பண்ணி, ப்ளீஸ் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த சிச்சுவேஷனையும் அவங்களுக்கு உருவாக்காதீங்கன்னு மட்டும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்களால் ஒரு நாள் ஜெயிப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களை முடிஞ்ச வரைக்கும் உங்களை எப்படிலாம் உங்களால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதை ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்லி நீங்களே உங்களை உருவாக்கிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ராதாஸ்ரீ. இப்போ என்னை வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ வி கேட்ச் யூ, நான் உங்களை இன்னொரு வீடியோவில் கேட்ச் பண்ணுறேன். ஸோ பை, திஸ் இஸ் இன்னொன்று வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லினேன், திஸ் இஸ் மை 25th வீடியோ. 1 year ஆச்சு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி. ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், வை ஸ்டார்ட், எனக்கு அது ஒரு மோட்டிவாக தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே என்னால் முடியும்னு ஒரு பக்கம் இருந்துட்டு எனக்கு ஒரு பேஷன் இருக்கும். ஸோ அந்த பேஷனுக்காக தான் இன்னும் யூடியூப்பும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கும் என்னோடய பயணம் வந்து போய் வெற்றி அடையும்னு சொல்லி எனக்கு நான் நம்பிக்கையோடு நான் சொல்லிட்டு தான் சிஏயும் ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு யூடியூப்பையும் எனக்கு டைம் கிடைக்கும் போது வீடியோ போஸ்ட் பண்ணுறது. ஸோ சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க என்ன சிச்சுவேஷன்லையும். ஸோ எஸ்பெஷலி ஃபார் சிஏ ஸ்டூடெண்ட், யார் என்ன கோர்ஸ் படித்தாலும் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க சொல்லி இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட் ஃப்ரெண்ட்ஸ்.